மதிப்புக்குரிய தமிழ் மக்களே, நம்மளுடைய கோகுல் எக்ஸ்போர்ட்டுங்கிற யூடியூப் சேனலில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தகவல்களை தொடர்ந்து நாம் வீடியோஸாக அப்லோட் பண்ண போகிறோம். எனவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தவறாமல் வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோஸ் வந்து நம்ம பல தொடர்களாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு தொடரானதில் ஏற்றுமதிக்கு லைசன்ஸ் வாங்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு Part-1. ரெண்டாவது பார்ட்டில் ஜிஎஸ்டி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு, மூணாவது பார்ட்டில் வந்து ஐஏ கோடு வந்து ஏற்றுமதி இறக்குமதிக்கான லைசன்ஸ், அதுதான் ஐஏ கோடுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வீட்டிலேருந்தே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது அப்படிங்கிறது நம்ம மூணாவது வீடியோ கொடுக்க போகிறோம். ஒன்று ஒன்று ஸ்டெப் ஸ்டெப்பாக கொடுக்க போகிறோம். எனவே தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் தவறாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயம் விளக்கமாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி என்னன்னா பெரும்பாலும் எல்லோரும் தெரியும், சிம்பிளாக. அதாவது ஒரு பொருளை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அனுப்புவது ஏற்றுமதி. அதே நமக்கு தேவையான பொருளை ஒரு நாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு இறக்குமதி செய்வது இம்போர்ட். இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர். ரெண்டாவது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள ஏற்றுமதி இறக்குமதிக்கான வாய்ப்புகள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன, அதே மாதிரி ஆயிரக்கணக்கான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்த ஏற்றுமதியில் பெரும்பாலும் பார்த்தா வட மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் தான் அதிகமாக பண்ணுறாங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து இதில் அதிகமாக ஈடுபடவில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி நம்ம மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சென்று சேரவில்லை. அதனால தான் நம்ம வந்து இந்த மக்கள் இந்த தொழிலில் நம்ம மக்கள் அதிகம் இல்லை. குறிப்பாக இந்த தொழில்கள் செய்யக்கூடிய அனைவருமே வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. எனவே அதற்கு அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோஸை நம்ம பண்ணுறோம். அதாவது என்னென்ன மாதிரியான பொருட்கள் நம்ம நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆகின்றன. குறிப்பாக சொன்னோன்னா உணவுப் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், இயந்திரங்கள், வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள், இதெல்லாம் உற்பத்தி துறையில் வருது. இதே சேவைத்துறையினுடைய அதாவது சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணுறது, கால் சென்டர்ஸ் சொல்லக்கூடிய அவுட் சோர்சிங் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய, இது எல்லாமே ஏற்றுமதியில் தான் வரும். இது மாதிரி பல வகையான பொருட்கள் நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம நாடு வந்து 130 கோடி மக்களுக்கு மேலே நம்ம இருக்கோம். மக்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த மக்களுக்கு தேவையான பொருட்களும் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் அவர்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம இம்போர்ட் செய்கிறதும் அவசியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சைனா, தைவான் போன்ற நாடுகளிலிருந்து, கணினுடைய உதிரி பாகங்கள், கணினிகள், செல்போனுக்கு தேவையான உதிரி பாகங்கள் போன்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு 99% வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு நம்ம நாட்டில் வித்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் செல்போன் ஷாப் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வட மாநிலத்தில் வச்சுருப்பாங்க. ஹோல்சேலும் பார்த்தீங்கன்னா 100%க்கு 100% அவங்க தான் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா,
வெளிநாடுகளிலிருந்து அந்த செல்போனுக்கு தேவையான பேக் கவராக இருக்கட்டும், மெமரி கார்டாக இருக்கட்டும், ஒரு அதாவது ஒரு இயர்ஃபோனாக இருக்கட்டும், இப்படி நிறைய டெம்பர் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து, குறிப்பாக சைனா, தைவான் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து நம்மளுடைய நாடுகளில் அவங்க வந்து விற்பனை செய்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டு மக்கள் செல்போன் ஷாப் வச்சுருந்தாலும் அவங்க வந்து இதை அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வட மாநிலத்திலிருந்தான் வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஷாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்களாகவே ஒரு வெளிநாடுகளிலிருந்து பொருட்கள் இம்போர்ட் பண்ணி நம்ம நாட்டில் மார்க்கெட் பண்ண முடியும். இதற்கு பெரிய அதிக லெவலில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. குறைந்த முதலீடுல நீங்கள் பொருட்கள் இம்போர்ட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோஸில் நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம். எனவே எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த இடத்துலேருந்து வாங்கணும், எந்தெந்த நிறுவனங்களிலிருந்து வாங்கணும் அப்படிங்கக்கூடிய தகவல்கள் அந்த நாடுகளிலிருந்து நேரடியாக நான் உங்களுக்கு தகவல்களை கொடுக்க போகிறோம். எனவே நீங்கள் தவறாமல் நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது ரெண்டாவதாக, நம்ம இந்த தொழில் செய்கிறதுக்கு என்னென்ன நாலேஜஸ் நம்மளுக்கு இருக்கணும், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி மட்டுமல்ல எந்த வகையான தொழில் செய்ய வேண்டும் என்றாலும் நம்மளுக்கு அந்த தொழில் பற்றிய புரிதல்கள் தகவல்கள் நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும் என்பது ரொம்ப அவசியம். இதில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம தகவல் இன்டர்நெட் மூலயமா தான் அனைத்து தகவல்களும் இங்கேருந்து அங்கே பரிமாற்றப்படுகிறது. ஆவணங்கள் நம்ம எல்லாமே வந்து இமெயில்ஸில் அனுப்பணும். அதனால் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு கம்ப்யூட்டரை பயன்படுத்தக்கூடிய நாளாக இன்டர்நெட்டை பயன்படுத்தக்கூடிய நாலேஜ், இங்கிலீஷில் ஒரு சாதாரண வரக்கூடிய லெட்டர்ஸ் படிக்கக்கூடிய நாலேஜ், கம்ப்யூட்டரில் இமெயில் அனுப்பக்கூடிய நாலேஜ், அந்த ப்ரௌஸ் பண்ணி தகவல்கள்லாம் திறன்பட எடுக்கக்கூடிய நாலேஜ், இந்தளவுக்கு ஓரளவுக்கு அடிப்படையாக கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு அடிப்படையான ஆங்கில அறிவு இருக்கணும். நாலாவது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நிறைய நம்மளுக்கு கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணதாக செய்ய முடியும், அப்படிலாம் இல்லை. சில நேரங்களில் சில வாய்ப்புகளில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே கூட நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கன்னியாகுமரி இந்த மாதிரியான இடங்கள், அதாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணங்கள் வரக்கூடிய இடங்களில் வேலை பார்க்குறவங்க, ஷாப் வச்சுருக்கவங்க நிறைய டெய்லி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் கூட நம்ம நம்மளுக்கு அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை பேசி நம்ம நிறையா ஆர்டர்ஸை வாங்க முடியும். குட்டி குட்டி ஆர்டர்ஸ் கூட பண்ண முடியும், அதாவது 20,000-30,000 ரூபாய் கூட ஏற்றுமதி செய்ய முடியும், 20,000-30,000 ரூபாய் கூட இம்போர்ட்டும் செய்ய முடியும், குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையும் செய்ய முடியும், அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் செய்ய முடியும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு நார்மலாக எல்லா தொழிலுக்கும் என்ன தேவையோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. ஐந்தாவதா, இந்த பிஸ்னஸில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இன் பிஸ்னஸ் அண்ட் நாலேஜ், அதாவது ஒரு தொழில் செய்யும் பொழுது அந்த தொழிலை நம்ம ஒரு ஈடுபாடோடு செய்யும் பொழுது தான் அந்த தொழில் வந்து நம்மளுக்கு வெற்றியை கொடுக்குறது. நம்ம ஒரு தொழிலை ஏனோதானோ செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவு. அதனால் அந்த எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம வந்து அந்த தொழிலை வெறி இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தொழில் பார்த்தீங்கன்னா அறிவுகளை வளர்த்துக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு நிறைய உங்களுக்கு நாலேஜ் தேவை, அதாவது எந்தெந்த பொருள் எங்கெங்கே உற்பத்தி ஆகின்றன, அந்த பொருள் பற்றி என்ன தரத்தில் உற்பத்தி ஆகின்றன, அந்த பொருள் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போகின்றன, எந்த மாதிரியான தரச்சான்றிதழ்கள்லாம் அதுக்கு நம்ம வாங்கணும் என்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து நாளிதழ்களை படிக்கிறது மூலியமாகவோ, ப்ரௌசிங் பண்ணி இன்டர்நெட் மூலியமாகவோ
பல கருத்தரங்கள் கருத்தரங்குகளை கலந்து கொள்வதன் மூலியமாகவோ மற்றும் தொழில் கண்காட்சிகளாக நடக்குதில்லையே அதன் மூலயமா இதில் போய் நம்ம கலந்தது மூலயமா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி நம்ம நிறைய நாலேஜஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அப்போ தான் தொடர்ந்து நம்ம இந்த தொழிலெல்லாம் வெற்றிகரமாக செய்ய முடியும். அடுத்தது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தொழில் செய்வதற்கு லைசன்ஸ் வாங்கணும். ஏற்றுமதி இறக்குமதி லைசன்ஸ், இங்கிலீஷில் ஐ கோடுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கோடு, அதாவது ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா ஏற்றுமதியும் செஞ்சுக்கலாம் இறக்குமதியும் செஞ்சுக்கலாம். அதாவது ஏற்றுமதி செய்வதற்கு தனி லைசன்ஸ் கிடையாது, இம்போர்ட் பண்ணுறதுக்கு தனி லைசன்ஸ் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே லைசன்ஸ் தான். ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும். அது எந்த மாதிரியான நிறுவனங்கள்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபார்ம். ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபார்ம்னாக ஒரு தனி மனிதர், இப்போ ஒரு தனி மனிதரே ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிக்கலாம், அதை வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபார்ம்ங்கிறது. ரெண்டாவது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ங்கிறது ஒரு 4-5 நபர்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சுக்கிறது. மூன்றாவது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை பதிவு பண்ணி தொழில் செய்கிறது. நான்காவது வந்து பப்ளிக் லிமிடெட், இதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். பெரும்பாலும் நம்ம ப்ரொப்ரேட்டர்ஷிப் கம்பெனி ஆரம்பிக்கிறது நல்லது. இது நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளே செய்யலாம், நம்ம யாரை கேட்டு முடிவெடுக்க வேண்டியது, நம்மளே எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்கலாம். நம்மளுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். ரெண்டாவது, நல்ல ஒரு நண்பர்கள் நாங்கள் எங்களுக்கு எங்களுக்குள்ளே இந்த ஈகோ பிரச்சனை எதுவுமே வராது அப்படிங்கும் பொழுது பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். மூணாவது ப்ரைவேட் லிமிட்டெடுங்கிறது, இது பெரிய அதிக அளவில் முதலீடு செய்து செய்யக்கூடியது. இந்த டாபிக் நம்மளுக்கு வேண்டாம் என்ன கேட்டிங்கன்னா, இது நிறுவனங்கள் பதிவாளர்களில் நிறுவனமாக பதிவு செய்ய, தனியார் நிறுவனம் பதிவு செய்யணும். அதே நம்ம பங்குகளை பொதுமக்களுக்கு வெளியிடணும்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக நிறுவனத்தை பதிவு செய்யணும். இது ரெண்டு நம்ம தேவையில்லை. இது இந்த மாதிரி நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து இந்த துறையில் நல்லா நாலேஜ் இருக்கவங்களாக இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு அவங்க நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க போகிறதில்ல. எனவே இந்த ரெண்டு நிறுவனங்கள், ஏதோ ஒரு நிறுவனங்கள் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ப்ரொப்ரேட்டர்ஷிப்னா தனிநபர் நிறுவனம், சிம்பிளாக. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ங்கிறது நீங்கள் ஒரு 4-5 நபர்கள் சேர்ந்து உங்களுக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் ரெடி பண்ணி அதை ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு, சார் பதிவாளர்களை பதிவு செஞ்சுட்டிங்கன்னா அதான் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அடுத்து 4, அப்போது நம்ம நிறுவனம் ரெடி பண்ணியாச்சு, என்ன நிறுவனம் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம அந்த நிறுவனத்துக்கு பேர் வைக்கணும் இல்லையா. அந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தமான விஷயத்தில் முக்கிய பங்காற்ற போது வந்து நம்மளுக்கு வந்து நெட், அதாவது வெப்சைட் ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள் தான். எனவே இதில் நம்ம வந்து வெப்சைட்டு வருங்காலங்களில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் நம்ம அந்த கம்பெனி பேர்லேயே வந்து டொமைன் நேம் அவைலபிலிட்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த கம்பெனி நேமை வந்து ட்ரேட்மார்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்மளுடைய நம்ம செலக்ஷன் பண்ணுற கம்பெனி வந்து ஏற்கனவே ட்ரேட்மார்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இப்போது ஆரம்பத்தில் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கம்பெனி நேம் செலெக்ஷன் பண்ணணும். இதில் நம்மளுடைய நிறுவனத்தில் நம்ம செலெக்ஷன் பண்ண போகக்கூடிய பேர் ஏற்கனவே ட்ரேட்மார்க்கில் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியுடைய நேம் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்காங்கிறத நம்ம இந்த கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது www.mca.gov.in இந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா
மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் ஆப்ரேஷன் வரும். இதில் போய்ட்டு எம்சிஏ சர்வீசஸ்ன்னு போய்ட்டு செக் கம்பெனி நேம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் போய்ட்டு உங்களுடைய கம்பெனி நேம் வந்து ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம கோகுல் எக்ஸ்போர்ட்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறோம். சர்ச் கொடுத்துட்டு கீழே ஸ்கோரல் பண்ணி பார்த்தீங்கன்னா கோகுல் எக்ஸ்போர்ட் ப்ரைவேட் லிமிட்டெட்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 1988 வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நேம் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் கொடுத்து ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட கம்பெனியோட நேம் வந்து ட்ரேட்மார்க் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம தொழிலில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கம்பெனி வந்து ட்ரேட்மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சமயத்தில் அந்த நேம் அவைலபிலிட்டி இல்லைன்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் கஷ்டமாயிடும். அதனால் இப்போ செக் ட்ரேட்மார்க் யுவர் பர்போஸ்ட் நேம்க்கு இதில் அங்கே இந்த ஆப்ஷனில் போய்ட்டு செக் ட்ரேட்மார்க்னு வருது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு இதில் வருங்க வேர்டு மார்க் அப்படின்னு இருக்கும், வேர்டு மார்க்ன்னு இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன நேம் அப்படிங்கிறத இதில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கோகுல்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு என்ன கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸா நான் சொல்லிட்டு கிளாஸ் கொடுத்துட்றேன் ஒன்று சொல்லிட்டு சர்ச் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் என்னென்ன கம்பெனிலாம் வந்து ட்ரேட்மார்க்ஸ் அந்த அப்பீல் பண்ணி வாங்கியிருக்காங்க, என்னென்ன ஆயிருக்கு, இல்லை ரிஜெக்ட் ஆயிருக்கா, இல்லை அப்பீலில் இருக்கா, எல்லாங்கிற நியூஸஸ் எல்லாமே நம்ம இதில் வந்துடும். இது சம்மந்தமாக அவங்களுக்கு மேலும் வேணும்னா தனியாக நம்ம வீடியோஸ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து போடுறோம், சரிங்களா. இப்போ நம்ம கம்பெனியினுடைய நேம் வந்து கம்பெனி நேம் வந்து பதிவு செஞ்சப்பட்டிருக்கான்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து ட்ரேட்மார்க் நம்ம அந்த நேமில் வாங்கிக்கிறாங்களான்னு பார்த்துக்கிறோம். அடுத்தது அந்த நேமில் வந்து இந்த கம்பெனி நேம்லேயே டொமைன் வச்சோம்னா நம்மளுக்கு கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம டொமைன் நேமும் ஃபஸ்ட்டில் செக் பண்ணிக்கிறோம். அது பார்த்திங்கன்னா டொமைன் நேம் இருக்கும், அவ்வளோ போயிட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். இதில் போய்ட்டு இப்போ நான் கொடுக்குறேன் என்ன பண்ணுறேன்னா கோகுல் எக்ஸ்போர்ட் இருக்கு நம்ம கம்பெனி நேம் கொடுக்குறோம். EXPORT போட்டு .in இந்த டொமைன் நம்ம சர்ச் பண்ணுறோம். குட் நியூஸ், கோகுல் எக்ஸ்போர்ட் .in இஸ் அவைலபிள், இந்த டொமைன் நேம் வந்து அவைலபிளாக இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டிலேயே வணிகத்தில் ஈடுபடக்கூடியவங்க வந்து இந்த .in டொமைன் வாங்கலாம். வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம பண்ணோம்னா .com வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது தான் நல்லது, சரிங்களா. அந்த இந்த மாதிரி டொமைன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அரசாங்கம் வந்து வரைக்கும் கீழே நிறைய தெரியுது பார்த்தீங்களா, இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் டொமைனை பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் பர்மிஷன்ஸ் எல்லாம் அந்த நிறுவனங்கள் வாங்கியிருக்காங்க. எனவே நம்ம இந்த நிறுவனங்களுடைய வெப்சைட்டில் கூட நம்ம போய்ட்டு டொமைன் நேமை செக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. பாரு நம்மளுக்கு கூட அடிக்கடி நம்மளுக்கு பரிச்சயமான கோடாடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நம்ம உள்ளே போய்ட்டு போய்ட்டோம். இங்கே பாருங்கள் அங்கே நம்ம சர்ச் பண்ணோம்னா go.in என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னா அவைலபிலிட்டின்னு இருக்கும். இந்த டொமைன் நம்ம ஏற்கனவே யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா நாட் அவைலபிலிட்டின்னு வரும். இங்கே பாருங்கள் இந்த டொமைன் நம் எல்லாமே அவைலபிலிட்டியில் இருக்குது, கோகுல் எக்ஸ்போர்ட் .in இது எல்லாமே இருக்குது, மீ ஷாப் இந்த மாதிரி அண்டர் ஸ்கோர்லாம் வர மாதிரி எடுக்காதுங்க, எப்பயுமே கரெக்டாக அப்படி வர மாதிரி எடுக்கணும். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா .com அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறோம். பாருங்க .com
இங்கே பாருங்க, எஸ் யுவர் டொமைன் இஸ் அவைலபிள் பட் இட் பிஃபோர் சம் ஒன் இலீஸ் டூஸ் கோகுல் எக்ஸ்போர்ட் டாட் காம் பாருங்க, 849 ரூபா ஃபஸ்ட் இயர். அதாவது இந்த டொமைன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண, நீங்கள் உங்களுக்கு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டை பே பண்ணும். இது மாதிரி கூட நீங்கள் நேம் ஓப்பன் பண்ணக்குள்ள கூட இந்த டொமைன்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, டாட் காம்னு ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஏற்றுமதி நிறுவனங்கள், வெளிநாட்டு சம்பந்தமான தொழில் நிறுவனங்கள் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, சரி வாங்க நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். நம்ம கம்பெனியுடைய ட்ரேட்மார்க் அவைலபிலிட்டி பார்த்துட்டோம், டொமைன் நேம் அவைலபிலிட்டி பார்த்துட்டோம், அப்புறம் கம்பெனி நேம் செலெக்ஷனில் வந்து கம்பெனி பேர் முடிகிறது வந்து ஒரு எக்ஸிம்னோ ஒரு இன்டர்நேஷ்னல்னோ ஒரு எக்ஸ்போர்ட்ஸ்னோ அது மாதிரி வச்சா நம்ம பேரை பார்க்கும் பொழுது இந்த இவங்க வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கம்பெனியுடைய பெயரே வந்து நம்ம என்ன தொழில் செய்கிறோங்கிறத மற்றவங்களுக்கு பார்த்து வந்து புரிய வைக்கும். அதனால் நம்ம கம்பெனி நேமோட எக்ஸ்போர்ட் இன்டர்நேஷ்னல் அல்லது இம்பேக்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளை பின்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேர் செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு சில டாக்குமெண்ட்ஸை பேங்கில் கேட்பாங்க. முதல்ல நீங்கள் எந்த மாதிரியான பேங்கை பிரான்ச்சை நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் இருக்கின்றன. இதில் நீங்கள் எந்த வங்கிகளில் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அந்த வங்கியினுடைய நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய பிரான்ச் வந்து அந்நிய செலாவணி பரிவர்த்தனையில் ஈடுபடக்கூடிய பிரான்ச்சாக இருக்கணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட்டிங் பேங்க் பிரான்ச்சாக இருக்கணும். அது அந்த பிரான்ச்சுக்கில் ஏடி கோடுன்னு இருக்கும் அந்த பிரான்ச்சுக்கு, அந்த ஏடி கோட் உள்ள பிரான்ச்சில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் சாதாரணமான கமர்ஷியல் பிரான்ச்சில் கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே இருக்க வேலை பார்க்கக்கூடிய மேனேஜர்ஸ் உங்களுக்குலாம் வந்து அந்த ஏற்றுமதி சம்மந்தமான தகவல்களை உங்களுக்கு அளிப்பதற்கோ, நம்ம ஏற்றுமதியில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பேங்க் மூலமா தான் பையர்ஸுக்கும் எல்லாமே டிரான்ஸ்லேஷன் ஆகும். அப்போ வந்து அந்த ஏற்றுமதி சம்மந்தமான நாலேஜ் உள்ள பிரான்ச்சில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் அந்த பிரான்ச்சில் நம்மளுக்கு அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும். சாதாரண பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரான்ச் வந்து எந்த பிரான்ச்சோட ஏடி கோடோட கோடில் பிரான்ச்சோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கோ இங்கேருந்து டாக்குமெண்ட்ஸ் அந்த பிரான்ச்சுக்கு அனுப்பி அவங்க அங்கேருந்து அனுப்புவாங்க. இதனால் வந்து உங்களுக்கு காலதாமதம் அதிகமாகும், அதனால் உங்களுக்கு சிரமங்களாக இருக்கும். அதனால் நீங்கள் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணக்குள்ளேயே எந்த பேங்காக இருக்கலாம், ஸ்டேட் பேங்காக இருக்கலாம், இண்டியன் பேங்காக இருக்கலாம், இண்டியன் ஓவர்சீஸ் பேங்காக இருக்கலாம், ஆக்சிஸ் பேங்காக இருக்கலாம், தனியார் பேங்காக இருக்கலாம், அல்லதுக்கு அரசு பேங்காக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிற பிரான்ச்சில் வந்து ஏடி கோட் இருக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் இந்த மாதிரி உள்ள பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை, திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர், மதுரை இது மாதிரியான நகரங்கள், சேலம் இந்த மாதிரி நகரங்களில் தான் இருக்கும். கிராமப்புறங்கள்லையோ இல்லை சிறு நகரங்களில் இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. இந்த ஏற்றுமதி தொழில் அதிகமாக நடக்கக்கூடிய நகரங்களில் தான் இந்த பிரான்ச்சஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சிட்டியில் போய் இந்த அக்கௌண்ட்ஸை நீங்கள் இந்த மாதிரி பிரான்ச்சில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழ்கண்ட ஆவணங்கள்லாம் கேட்பாங்க. ஒன்று வந்து பான் கார்டு. இந்த பான் கார்டு வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபார்மாக இருந்ததுனாக்கா நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் பான் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதே பார்ட்னர்ஷிப் ஃபார்மாகவோ மற்ற ப்ரைவேட் லிமிட் இந்த மாதிரி இருந்ததுன்னா
நீங்க வந்து அந்த நிறுவனத்தினுடைய பேர்ல தான் பான் கார்டு அப்ளை பண்ணி வாங்கணும். அந்த பான் கார்டு தான் சப்மிட் பண்ணணும். ஆனால் ப்ரிப்பரேட்டர்ஷிப்பு மட்டும் உங்கள் இண்டிவிஜுவல் பான் கார்டு கொடுத்தாலும் போதும். பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ அல்லது ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்குன்னா நீங்கள் அந்த நிறுவனத்தின் பேரில் அப்ளை பண்ணி நீங்கள் பான் கார்டு வாங்கிக்கணும். அடுத்தது வந்து ஆதார் கார்டு. ப்ரொப்ரேட்டர்ஷிப்புக்கு ஆதார் கார்டு, பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப் டீடு அந்த அக்ரிமெண்ட் போடுறீங்க இல்லையா, பார்ட்னர்களாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் டீட்டினுடைய காப்பி. அப்புறம் வந்து உத்தியோக ஆதார். உத்தியோக ஆதாருங்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா மாவட்ட தொழில் மையம் மூலயமா அந்த சிறு தொழில்களுக்கு கனவு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்னு. இப்போ அதை அரசாங்கம் பார்த்துட்டு இப்போ ஆன்லைன்லேயே உத்தியோக ஆதார்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் ஒரு தொழில் செய்வதற்காக ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். இந்த சான்றிதழ் இந்த சான்றிதழை நீங்கள் எப்படி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே போய்ட்டு இந்த மாதிரி உத்தியோக ஆதார் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடுன்னு போட்டிருக்கோம் அந்த இதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து என்ன பாருங்கள், உத்தியோக ஆதார் அஃபிஷியல் வெப்சைட் எம்எஸ்எம்இசி எம்எஸ்எம்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா பாருங்க இந்த ஒரு ஃபார்ம் வரும். ஆதார் நம்பர், ஆதார் நம்பர்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆதார் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஆதார் இப்போ ப்ரிப்பரேட்டர்ஷிப்னா உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லை, உங்களோட இண்டிவிஜுவல் ஆதாரை கொடுத்தீங்கன்னா போதும். அப்புறம் கீழே வந்து உங்களுடைய நேம் ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா போதும். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னாக்க நீங்கள் உங்கள் பார்ட்னரில் யாராவது ஒருத்தருடைய ஆதார் நம்பரை கொடுத்துட்டு கீழே அவங்க பேரை கொடுத்துருங்க, சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போது யுவர் ஆதார் நம்மளுடைய ஆதார் நம்பரை கொடுத்து உள்ளே போகிறோம். எப்படி இதை அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆதாருக்கு நம்ம வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த என்ன நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி உங்களுக்கு வரும். அந்த மொபைலில் அந்த மொபைலுக்கு வந்த ஓடிபி வந்து நீங்கள் இன்செட் பண்ணுவீங்க. நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு
கட்டிங்களா, நான் போட்ட உடனே கீழே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வருது பாருங்க. இதில் சோஷியல் கேட்டகரியில் வந்து நீங்கள் என்ன ஜென்ரலாக ப்ரொபரேஷிப்பாக இருந்தேன்னா எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா என்னன்னு கொடுத்துருக்கோங்க. ஜென்ரல்னா இப்போ இது வந்து ப்ரொபரேட்டரிஷிப்புக்கு மற்றதுக்கு நீங்கள் இதை கொடுக்க வேண்டியதில்லை. ஜென்டர் வந்து மேலாக ஃபிமேலாக ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டடா நேம் ஆஃப் த என்டர்பிரைஸ் நேம் ஆஃப் த என்டர்பிரைஸுங்கிறதுல நம்ம கம்பெனிக்கு என்ன நேம் வச்சுருக்கோமோ அந்த பேரை கொடுத்துருங்க. டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ப்ரொப்ரேட்டரா இண்டிவிஜுவல் ஃபேமிலியா பார்ட்னர்ஷிப்பா கோஆபரேட்டிவா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இல்லை சுய உதவி குழுக்களா இதை லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோஷியலாக ட்ரஸ்டான்னு சொல்லிட்டு எந்த கேட்டகரியில் நீங்கள் அந்த கம்பெனி வருதோ அதில் கொடுத்துருங்க. கீழே அந்த பேன் கார்டு ப்ரொப்பர்ட்டர்ஷிப்னாக்க உங்களோட இண்டிவிஜுவல் பேன் கார்டு நம்பர், பார்ட்னர்ஷிப்பாக வந்தால் அந்த கம்பெனிக்கு பேரில் வாங்கின அந்த பேன் கார்டுடைய நம்பர் கொடுத்து, லொக்கேஷன் ஆஃப் பிளான்ட்னா நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா அந்த உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அதை நீங்கள் கொடுத்துருங்க. இந்த அட்ரெஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது உற்பத்தி எதுவும் இல்லை அப்படின்னு அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த காலத்தை விட்டுட்டு அது வந்து ஆஃபீஷியல் அட்ரஸ்ஸு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு பின்கோடு மொபைல் நம்பரு இமெயிலு இமெயில் ஐடி டேட்டா கம்யூனிக்க இந்த வந்து இன்னைக்கு தேதியை போட்டுக்கோங்க. நல்ல பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் சேர்ந்தரில் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் இனிமேல் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, அதனால் நீங்கள் உங்களுடைய ப்ரீவியஸ் சேவிங் அக்கௌண்ட்டோட கொடுத்துக்கலாம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும் சொல்லிட்டு இந்த இதெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இங்கே கீழே சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு அந்த உத்தியோக ஆதார்னு சொல்லிட்டு ஒரு உங்கள் ரிஜிஸ்டர் மெயிலுக்கு வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பேங்க் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உத்தியோக ஆதார் வாங்கியாச்சு. டெபாசிட் அமௌண்ட் வந்து பேங்கை பொறுத்து மாறுபடும். சில பேங்க்லாம் கேட்டிங்கன்னா 5000 கேட்பாங்க, 10000 கேட்பாங்க. சில தனியார் வங்கிகள்லாம் கேட்டிங்கன்னா 25000 30000லாம் கேட்பாங்க. அதனால் வங்கியை பொறுத்து மாறுபடும். அந்த வங்கி எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சில வங்கிகளில் வந்து கம்பல்சரி ஜிஎஸ்டி நம்பர் கேட்பாங்க. ஆனால் ஜிஎஸ்டி நம்பர் வந்து அவசியம் தேவையில்லை. நம்மளுக்கு இந்த உத்தியோக ஆதாரம் இருந்தாவே போதும். இதை கொடுத்தாவே நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸே போதும். ஆனால் சில பேங்க்ஸில் வந்து கம்பல்சரி ஜிஎஸ்டி நம்பர் கேட்டாங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் தொழில் செய்யப்போ உடனே ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர் எடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து மாதம் மாதம் ஃபைல் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஃபைல் பண்ணாமல் போட்டுனா உங்களுக்கு ஃபைன்லாம் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் 40 வச்சுக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் ரெடி பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப்பு அடுத்து வந்து ஆன்லைன் இதெல்லாம் ரெடி பண்ண அந்த பேங்க்கில் நம்ம பேங்க்கில் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம ஐஇ கோடு வாங்க போகிறோம். அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு வாங்க போகிறோம். ஏற்றுமதி இறக்குமதி லைசன்ஸு நம்ம வந்து இது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதை வந்து நம்ம அடுத்த